ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் நேயர் ரிசீவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீபத் ஃபார் யூ அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 32 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஞாபகம் லீலியன் ரெண்டு பேருமே காட்டுவாங்க. அப்ப ஞாபகம் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், அதை லீலியன் கிட்ட காப்பிடுவான். இது எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டதும், நான் மருத்துவம் பார்த்ததால இதை சம்பாரிச்சது, நான் யாருக்கு மருத்துவம் பார்த்தேன் அப்படின்னா அந்த டாங்ஸிங் அரசு இருக்காங்களா அவங்களுக்கு நான் பார்த்தேன், அதுக்காக அவங்க எனக்கு சன்மானமா இதை கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன பேலஸுக்கு வேலைக்கு கூட்டிருப்பாங்க, கொஞ்ச நாள் பெர்மனன்ட் டெம்பரவரியா மட்டும்தான், பெர்மனன்ட் எல்லாம் கிடையாது, இதை நான் போகட்டுமா அப்படின்றது. சரி, உன்னோட விருப்பம், நீ போகணும்னா போ, நான் உன்னை இதுல போர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா நிச்சயமா நீ ஒரு நாள் என் கூடவே தான் இருக்கணும், என் கிட்ட நீ திருப்பி வந்துடணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்கு குழந்தைக்கு பிறக்க நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்றது, நிச்சயமா நான் வந்துருவேன் அப்படின்ட்டு மியாமராங் சொல்லுவா. அப்புறம் மியாமராங் வெளியில வர அவளோட பணிப்பெண் ராதோ ரெண்டுமே காத்துட்டு இருக்கும். நீங்க எதுக்காக அந்த லீலியன் கிட்ட உண்மையை சொல்ல, நீங்க போனா இப்படி திருப்பி வர முடியாதுல்ல, அந்த டாங்ஸிங் அரசியை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, அவங்க குடும்பக்காரங்க அப்படின்னதும் இப்படி வச்சு பேசாது, அப்புறம் யாருக்காவது காதல பட்டுனா நமக்கு தான் தண்டனை கிடைக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரதத்துல ஏறி போவாங்க அங்கிருந்து. அப்புறம் ராத்திரி நேரம் நம்ம ஹீரோவையும் அவனோட அப்பா ரெண்டு பேத்தையும் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் குடிச்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கு நீ விஞ்சோக்கு போற, அங்க இருந்த எல்லாத்தையுமே நீ நல்லபடியா பாத்துக்கணும், அது இல்லாம உன் தங்கச்சியும் நீ நல்லபடியா பாத்துக்கோ, நானும் அம்மாவும் இங்கதான் இருக்க போறோம், இந்த நேரம் மட்டும் நீ பண்ண அந்த செயல்கள் எல்லாத்துக்குமே உன் அம்மா இருந்தா ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்கப்பா, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, உன் அம்மா உன்னை பத்தி எப்பவுமே நினைக்கிற என்னது அப்படின்னா ஹம்பிள், இவனும் ஹம்பிள், ரெண்டு பேருமே நீங்க நேர்மையா இருக்கணும் சரியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்பவுமே நேர்மையா இருப்பேன், அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். மறுநாள் விடிஞ்சிரும், விடிஞ்சதும் அந்த பாட்டிமா இருப்பாங்களா அவங்க முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிளஸிங் வாங்குவாங்க. நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அவங்க ஹீரோயின் மனசே கேட்காது, தான் பாட்டியை பிரிஞ்சு போக, தான் பாட்டியை ஹக் பண்ணிக்கிடுவா, நான் போகல, நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, உனக்குன்னு ஒரு புகுந்த வீடு இருக்கு, நீ போய்தான் ஆகணுமா, நீ எப்ப வரணும்னு நினைச்சாலும் நீ இங்க வரலாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்ல, சரி பாட்டி அப்படின்ட்டு இவன் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிருவான். அவங்க பாட்டியுமே தம் பேத்தி போறதை பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கேட் ஆஃப் டிவைன் மைண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ரதத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருக்கு, அவளோட ஃப்ரெண்டு, அவளோட மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்பாங்க நம்ம ஹீரோயினா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்கிருந்து ரதத்துல ஏறி பிஞ்சோக்கு கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாரும் இங்க இருப்பாங்க, இவன் மட்டும் நம்ம ஹீரோவோட ஊரான பிஞ்சோக்கு அங்கிருந்து கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருப்பான், விளையாடி முடிச்சுட்டு தான் அம்மா கிட்ட வருவான். அந்த பையனோட அம்மா யாருன்னா டாங்ஸிங் அரசி தான். பக்கத்துல ராஜா மாதா ரெண்டு பேருமே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அப்பா விளையாண்டு நீ ரொம்ப டயர்டா இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆரஞ்சு ஒன்னு எடுத்து தான் மகனுக்கு டாங்ஸிங் அரசி கொடுக்க, அவன் என்னடானா அந்த ஆரஞ்சை வாங்கிட்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுப்பான், நீங்க இதை வாங்கிக்கோங்க, இது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு. ஐயோ என் சொல்ல பேராண்டி, எவ்வளவு அழகா பேசுறப்பா நீ அப்படின்ட்டு அந்த பாட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்க, காலையில அரசபை இருக்கும்ல அதை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஷீயும் வந்துருவான். என்னப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா, எந்த பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்க, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது அப்படின்ட்டு அவன் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். தான் அண்ணனை பார்த்த அந்த சின்ன பையன் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுப்பான். கொடுத்ததும் இருந்தாங்க அண்ணா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக ஆன் இப்படி பண்ற, அந்த பையனோட பேர் ஆன், அந்த பெரிய பையனோட பேர் ஷீ. அந்த ராஜமாதா ஏன் அப்படின்னு கேட்கணும், அவன் ஒரு விளக்கம் சொல்லுவான், என்னோட வாத்தியார் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய பழத்தை பெரியவங்களுக்கு கொடுக்கணும், சின்ன பழத்தை நம்ம வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன அறிவு என் செல்ல பேரனுக்கு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பாட்டி கொஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அண்ணா இந்தாங்க அண்ணா அப்படின்னு சொல்ற, நீ இதை அம்மா கிட்ட கூடு, அம்மாக்கு முதல்ல கூட, அம்மா பெரியவங்க தானே, பெரிய பழத்தை அம்மா கூடு அப்படின்ட்டு ஷீ சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா முன்னாடி போய் அதை நீட்ட, எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸிங் அரைச்சி அதை தள்ளி விட்டுருவா. அந்த பழம் என்னடானா கீழே விழுந்துரும். அதை எடுத்த ஷீ அதை தொடச்சிட்டு, இங்க பாருங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதுவும் இல்லாம அந்த ஹெல்த்தியான ஃபுட், இதை நீங்க சாப்பிடுங்க, கீழே போட்ட ஒரு பழத்தை எடுத்து நீ திருப்பி என் கிட்டயே கொடுக்கியா அப்படின்ட்டு டாங்ஸிங் அரைச்சி கோமா சொன்னதும், நான் அப்படியெல்லாம் நினைச்சு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி சரி எனக்கு என்னோட ரூம்ல வேலை இருக்கு, நீ வா நம்ம போவோம் அப்படின்ட்டு தான் பையனை கூப்பிட்டுட்டு டாங்ஸிங் அரசி அங்கிருந்து போக பார்க்க, நான் அண்ணன் கூட விளையாடுவேன்ட்டு அந்த பையன் அடம்பிடிக்கும், நீ இப்ப பாட்டிமாட்ட சொல்லிட்டு வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிருவாங்க. தான் ரூமுக்கு வந்த டாங்ஸிங் அரசினா பையனை போட்டு அடி அடி நடிக்கும், காதை பிடிச்சு திரிட்டு மத்தவங்க முன்னாடி நீ என்ன இன்சல்ட் பண்ணுவியாடா பண்ணுவியாடா அப்படின்னதும் அந்த சின்ன பையன் அழ ஆரம்பிச்சிருவான். எதுக்காக அந்த சின்ன பையனை நீங்க போட்டு அடிக்கிறீங்க, ஐயோ இவ்வளோ அழுதுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண் வாப்பா நம்ம இங்கிருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக ஒரு ஓரத்துல இருந்து மியாமராங் முன்னாடி வந்து நிப்பா. எதுக்காக உங்க பையன் கிட்ட நீங்க இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க அப்படின்ட்டு மியாமராங் டாங்ஸிங் அரசி கிட்ட கேட்க, இவன் வயசுல அவன் அரியணையிலே ஏறிட்டான், அரசனாயிட்டான், ஆனா இவன் ஃப்ரூட் இதை பத்தி கவலைப்பட்டு கிடக்கான் அப்படின்னதும், நிச்சயம் ஒரு நாள் உங்களோட ராஜ்யம் வரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு மியாமராங் சொல்ல, இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிடுவா. அதே நேரம் வெளியில அந்த பாட்டிமா அந்த பெரிய பையன் கிட்ட ஷீ கிட்ட, அவங்க அம்மா அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்களா, அது உனக்கு கவலையா இருக்காப்பா அப்படின்னதும், அப்படிலாம் இல்லையே டாங்ஸிங் அரசி என் மேல கொஞ்சம் கோவப்பட்டாலும் என் கிட்ட ஸ்டிக்கா நடந்துகிட்டாலும் அவங்க என்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, எப்பவுமே ஒரு அம்மா பையனுக்கு
பாசமா நடந்துக்கிறத மாதிரி கண்டிக்கிற உரிமையும் இருக்கலாம் அப்படின்னதும், உன் தம்பிக்கு ஏத்த அண்ணன் நீ தான்ப்பா, அவனுக்கு சிறந்தவன் நீ தான், அவனுக்கு தான் நீ எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ நல்லபடியா கேட்டுக்கோ. நீ போற பாதையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை மீறி நீ போன அதை மட்டும்தான் உன்னால நிச்சயமா ஒரு நாள் ஜெயிக்க முடியும்ப்பா அப்படின்னதும், சரி பாட்டிமா அத்தையும் இதைத்தான் என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிடுவாங்க ரெண்டு பேரும். அப்புறம் மகாராணி கூட பணியாளா ஒரு தெரிஞ்சிருப்பாள், அவ வந்து ஒரு ஆணை ஒன்ன வாசிச்சுக்கிட்டு இருப்பா. முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே முட்டி போட்டு அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அவனோட திறமையை எண்ணி அவனுக்கு பாராட்டி இத்தனை வருஷம் அவன் நல்லபடியா வேலை பார்த்ததா லாச்சின் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதவி ஒன்னு ப்ரமோட் பண்ணிருப்பாங்க, ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பிறந்த நாள் விழா வேற இருக்கும், அதுக்காக அதை எழுதி அந்த உத்தரவு இருக்கும், அதை இவன் வாங்கிக்கிடுவான். வாங்கிட்டு வந்து பாட்டி இப்படி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்கா, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இங்க எனப்ப இந்த இதை கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்றதும், நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம், பாட்டி கிட்டே நான் கேட்டதா சொல்லுங்க அப்படின்றதும், சரி நான் வந்த குதிரை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும், இவ்வளவு வாங்க நான் உங்களை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரம் வேகமா டாங் டாங் அங்க ஓடி வருவா. டாங் டாங் ஓடி வரதை பார்த்ததும் அவர்னா ஒரு நிமிஷம் பயந்துருவாரு, இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்குவே அப்படின்னதும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு டாங் டாங் அவர்கிட்ட சொன்னதும், பரவாயில்ல உன்னை பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கமா அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா உனக்கு ரிவார்டு கிடைச்சிருக்காம ப்ரமோட் பண்ணிட்டாங்களே உண்மையானா அப்படின்ட்டு இவ சந்தோஷமா கேட்க, இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருவாங்க. இங்க பாரு உன் இவ்வளவு சொன்னால் நீ அடங்கவே மாட்டேல அப்படின்ட்டு தன் தங்கச்சி காதை திருக்குற, ஐயோ விடுனா விடுனா விடுனா, சரி நீ எப்பதான் உங்க அம்மா சொன்னது நீ கேட்க போற, அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ற நேரம் கரெக்டா ஹீரோயின் வந்துடும். இப்ப என்ன எதுக்காக நீங்க அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க, அவளுக்கு பிடிச்சது அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு பொண்ணு சுதந்திரமா இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு இவன் முறைச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பான். டாங் டாங் நீயும் உங்க அண்ணன் மாதிரி ஒரு பெஸ்டா ஒரு பர்சனை நீ தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னதும், அவன் எப்படி அப்படின்ட்டு அவனு ஒரு மாதிரியா நிக்க, அண்ணி நீங்க சூப்பரா பேசுறீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் அங்க இருந்து போயிருவா. அப்புறம் ஒரு நல்ல பூக்கள் நிறைஞ்ச ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அங்க டாங் டாங் அந்த பூவெல்லாம் புடுங்கிட்டு ஜின்னான் நீ எங்க இருக்க ஜின்னான் அப்படின்னு சொல்லிட்டு தேட அவனை ஒரு இடத்துல படுத்திருப்பான். அவன் கிட்ட வந்து உட்காருவா, உட்காந்துட்டு இங்க பாரு இந்த ஃபிளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் அவன் மேல அப்படியே போடுற மாதிரி அவனுக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க, அவனா பார்த்த மாதிரியே இருப்பான் மெய் மறந்து. அவனோட ரெண்டு கண்ணஞ்சி புடிச்சிட்டு நீ அழகா இருக்க, இப்படி இருந்தாலும் எனக்கு எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவனோட மடியில படுக்க வச்சுக்கிடுவான். அவன் படுத்துக்கிட்டு இருக்க, நான் எப்படி இருந்தாலும் சரி நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு விலகாத அப்படின்ட்டு அவனோட மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஜாசியோட சில வீரர்கள் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரங்க வேலை பார்க்கறவங்க இப்படி பொதுமக்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. இவங்க எல்லாருமே கொள்ளையர்கள், இவங்க தான் நாம என்ன கொள்ளை அடிச்சாங்க, இவங்களை போய் ஜெயில போடுங்க அப்படின்னு, நான் கொள்ளை அடிக்கல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் திருடனே சரி, ஆனா இப்படி எல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ கேட்கவே மாட்டான் ஜாசியோ. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள அந்த கொஞ்சம் பேர் பிடிச்சு போட்டுப்பாங்களா, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர், இவங்க அந்த நாமின் இந்த படை இவங்க ஆர்மியை பாக்குறத விட ஜின்சி ஆர்மி எவ்வளவோ மேலு, அவங்க ஏகப்பட்ட சிறந்த வீரர்கள் இருக்காங்க, அதுவும் இல்லாம இவங்க வந்து எதுக்குமே லாக்கி கிடையாது, ஒரு தடவை நாங்க கொள்ளையடிக்க போனேன், நாங்க கொள்ளையடிக்கிற போறது ஏதோ மேஜிக்கல் வெப்பன் ஒண்ணு இருந்துச்சு, அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன், அவங்க கிட்ட அந்த மேஜிக்கல் வெப்பன் இருக்கிறதாட்டி அவங்க தான் எப்பவுமே சிறந்தவங்களா இருப்பாங்க ஜின்சி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை ஒருத்தன் கேட்டுருவான், கேட்டுட்டு போய் ஜாசியோ கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் அந்த சொன்னால அவ வந்து முட்டி போட்டுட்டு இருக்கா, அவன் முன்னாடி ஜாசியோ உட்காந்து சொல்லு அப்படி மேஜிக்கல் வெப்பன் அங்க என்ன இருக்கு, உனக்கு என்ன தெரியும், உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு ஜாசியோ கேக்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் ஒரு தடவை கொள்ளையடிக்கிறதுக்காக நாங்க போயிருந்த ஜியாங் அவங்களோட வீட்டுக்கு, அங்க அவங்க நாங்க அப்பதான் எதிரி நாட்டுக்காரங்க எல்லாருமே தாக்கிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஃபுட்டு வேணும் வாட்டர் வேணும்னு சொல்லி நாங்க போய் தாக்க போயிருந்த நேரம் தான் அவங்க ஒரு மேஜிக்கலா புதுசா ஒரு வெப்பன் இருந்துச்சு, அந்த வெப்பன் ஒரு குண்டு மாதிரி இருந்துச்சு, அதுல பாஞ்சதும் ஒருத்தர் தூக்கி வீசி எறிஞ்சிட்டான் எங்க ஆளு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் பண்ணியிருந்திருப்பால அந்த சீனை காட்டுவாங்க. அப்படி அது நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு, இல்ல அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, அது புதுசுதான் அப்படின்ட்டு அதை வச்சுதான் அந்த ஜின்சி ஆர்மியவும் இப்ப ஹை பொசிஷன்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதை ஜாசியும் நல்லா கேட்டுக்கிடுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம ஹீரோவோட பிறந்த நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதனால அவனுக்கு விஷ் பண்றதுக்காக ஏகப்பட்ட பேர் வருவாங்க, எல்லாருமே நின்று இன்வைட் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் கூட வேஷம் அவனும் இருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நீ இளவரசியை பார்த்தியா அப்படின்னு கேட்கணும், இல்லையே நான் இளவரசியை பார்க்கலையே அப்படின்னு நீ எல்லாத்தையும் இன்வைட் பண்ண நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி உள்ளக்க வருவான். அப்ப அந்த வேலை பார்ப்பாங்களா அவங்க கிட்ட எல்லாம், நீங்க இளவரசியை பாத்தீங்களா, நீங்க இளவரசியை பாத்தீங்களா அப்படின்றதும், அவங்க யாருமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுதும், தன்னோட ரூமுக்கு வருவான். தன்னோட ரூமுக்கு வந்துட்டு ஜியாங் பானிங் எங்க போன நீ பானிங் அப்படின்னு
சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு தேடிக்கிட்டே இருக்கிற நேரம் ஜிங்கே உள்ளக்க வந்து நிப்பா. நீ இளவரசி எங்க, நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னதும், எனக்கு இளவரசியை பத்தி தெரியாது, ஆனா இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், அதுவும் இல்லாம உங்களுக்கு ப்ரொமோட் வேற பண்ணிருக்காங்களா, அதனால இளவரசி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட கொண்டு வருவாங்க. அது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வச்சுட்டு இவங்க எல்லாருமே போயிருவாங்க. ஜிங்கேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவான். இது என்னடா பாக்ஸ், இதை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் அவன் ஓபன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதோ இங்கிட்ட இங்கிட்ட திருக்குனதும் ஒரு சீட் மாதிரி ஒன்னு சின்ன ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒன்னு வெளியில வரும். அதை எடுத்து பார்த்தா இது உங்களுக்காக நானே தயாரிச்சது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு இருக்கும். அவன் சிரிச்சுட்டே மறுபடியும் அதை அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு ஒன்னு பாக்ஸ் மாதிரி வரும். அதையெல்லாம் பார்த்தது இது இவளோட விளையாட்டு தான் அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சிடும். புரிஞ்சிட்டு அந்த பாக்ஸ் மேலே ஏறி உட்காருவான். உட்காந்துட்டு, இளவரசியே நீங்க எங்க இருக்கீங்க, இப்ப நீங்க என் முன்னாடி வந்து நிக்க போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு தான் மனைவி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் அந்த அதுல ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல ஒரு சீட் இருக்கும். அதுல எடுத்து பார்த்தா, நான் ஒரு இடியட்டு, நீ கத்தி சொல்லு அப்படின்ட்டு அதுல எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு இடியட்டு தான், நான் ஒரு லூசு தான் அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்க, அவ கதவுக்கு பின்னாடி இருந்து அதை கேட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவளோட சிரிப்பு சத்தம் இவனோட காதல விழுந்துரும். அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி நீ எங்க இருந்தாலும் ஓகே, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, அதுவும் இல்லாம என்னோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்றதுக்கு ரொம்ப பேர் வந்திருக்காங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருவான். இவன் என்னடா போயிட்டான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இவ ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள கவரிவான். அதே நேரம் வெளியில போன நம்ம ஹீரோ போயிருந்திருக்க மாட்டான். வெளியில ஜிங்கிய காவலா நின்னுக்கிட்டு இருப்பான். அவ பக்கத்துல இவனும் நின்னுக்கிட்டே இருப்பான். எதுக்கு இவன் நின்னுகிட்டே இருக்கான் போகாம அப்படின்ட்டு ஜிங்கியை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உள்ளக்க இறங்கி வந்தவ அந்த பாக்ஸ பாத்துக்கிட்டே இருப்பா. பாத்துட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணுவா. இவ தயாரிச்ச பாக்ஸ் தான் அது அவனுக்காக. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அந்த அவ ஒரு வால் உள்ளக்க வச்சிருப்பா. அந்த வால் அப்படியே இருக்கும். என்ன இவன் அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கே ஜிங்கே அப்படின்ட்டு உள்ளக்க இருந்து குரல் கொடுக்க, ஐயோ இளவரசி வேற கூப்பிடுறாங்களே, இவர் வேற எங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஜிங்கே யோசிச்ச மாதிரி இருப்பா. ஜிங்கே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சேரை எடுத்து போட்டு அதுக்குள்ளக்க அந்த பாக்ஸ்க்குள்ள இறங்கிருவா. என்ன இளவரசி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ஜிங்கே வர, இது எனக்கு மூடு அப்படின்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ மூடுவா. ஆனா அது லாக் ஆயிரும். ஐயோ லாக் ஆயிருச்சு, என்ன தோற எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்ட்டு உள்ளக்க இருந்து கத்து, இது எனக்கு எப்படி திறக்கணும்னு தெரியாது அப்படின்ட்டு ஜிங்கேவும் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா வெளியில இப்படி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படக்குன்னு உள்ளக்க வந்துருவான். என்னாச்சு அப்படின்னு இளவரசி எங்க அம்மாவுக்காக கொடுத்தது, எப்பவுமே இது அவங்க கிட்டதான் இருக்கும், இது அவங்களோட காதல் பரிசானது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டோக்கன் அந்த பென்டெட் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோ உத்து பார்த்தா இவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வரும். இவனோட சின்ன வயசுல ஒரு அலமாரிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தவன் அவன் கிட்ட இந்த பென்டென்ட் இருக்கும், இங்க நான் சொல்றத கேளு, இல்ல அப்படின்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. நீங்க ஒரு தொழில பாத்துட்டு போங்க, நான் பண்றது எல்லாமே என்னோட மகனுக்காக தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதான் இப்ப ஹீரோ நினைச்ச மாதிரியே இருக்க, இதுதான் என்னோட பிரசன்ட், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும், என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, இப்பதான் நான் வருது, எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வேகமா போக, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. ஜாசியோ காட்டுவாங்க. ஜாசியோ வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக டாங் சிங் அரசி முன்னாடி வந்து நிப்பா. ரிப்போர்ட்டை கொடுத்ததும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிடுவா. உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னதும், என்ன அப்படின்னதும் ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஹேர் கிளிப் மாதிரி இருக்கும். உங்க ஊர்ல இருந்து நீங்களே தயாரிச்சு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நான் ஏத்துக்கிடாம எப்படி இருப்பேன், அதுவும் இல்லாம இப்ப நாங்க உடுத்துற உடைவுகள் முதற்கொண்டு சாப்பிடுற உணவு வர்ற எல்லாமே உங்க ஊர்ல இருந்துதான் தயாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதனாலதான் நாங்க எல்லாருமே சிறப்பா இருக்கோம் இந்த பேலஸ்ல, எல்லாத்துக்கும்
அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி பாராட்டிக்கிட்டு இருக்க சாரி அரசி பாராட்டிக்கிட்டு இருக்க அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிடுவான். அந்த நேரம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வருவான். தான் பையனை பார்த்ததும் இது இறந்த அரசருக்கும் உங்களுக்கும் பிறந்த பையன் தானா அப்படின்னதும் ஆமா நீ அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுப்பா அப்படின்னதும் அவனும் வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பணிஞ்சு மரியாதையா சொல்ல சரி அப்படின்ட்டு ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை அங்கிருந்து கூட்டிட்டு போனதுக்கப்புறம் என் பையனை உங்களோட பொறுப்புல விட்டா நீங்க நல்லபடியா பாத்துக்கொள்வீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு அரசி ஜாவ்சியோ கேட்டதும் சரி நான் இதை பண்றேன் ஆனா அதுக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னதும் என்ன ஃபேவர் சொல்லுங்க அப்படின்னதும் இங்க புதுசா இப்ப மறுபடியும் அந்த ஃபயர்ல இறந்த ட்ரெஷர் ஹவுஸ் இங்க உருவாக்கியிருக்காங்களாமே நான் அதை நான் பாக்கலாமா அப்படின்னதும் சரி ஓகே நீங்க பாக்கலாம் அப்படின்ட்டு தான் பணி பண்ண கூப்பிட்டு இங்க ட்ரெஷர் ஹவுஸ்க்கு புதுசா உருவாக்குனாங்கள அதுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு ஜாவ்சியோவோ அங்க கூட்டிட்டு போவாங்க. இவங்க போக பின்னாடி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு முகமுடி பொருத்தம் ஒருத்தவங்க போயிருவான். அதான் அந்த முகமூடி போட்டிருப்பால அவன் பாத்துருவான். பாத்துட்டு வந்து இவன் அப்படி இனத்தை எடுத்தான் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை இவனும் எடுத்துட்டு போவான். அப்புறம் கொஞ்ச நாள் போகும். ராத்திரி நேரம் மியாமராங்க ஒரு வேலையால் ஒருத்தர் வேகமா கூட்டிட்டு வர உங்களை இப்பவே டாங்ஸிங் அரசி பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க மேல தெரியாம மியாமராங்க மேல இடிச்சிருவாங்க. அவங்க கையில இறந்த மகாராணியோட ஷீல்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க யாரு எதுக்காக இந்த ஷீல்டை நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க புத்தாயிஸ்ட் கோயில வேலை பாக்குறவங்களா அப்படின்னு கேட்க இவ அந்த லேடி வந்து பயந்துகிட்டே ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேடியை கூட்டிட்டு போய் நம்ம டாங்ஸிங் அரசி முன்னாடி நிப்பாட்டி வச்சிருவாங்க. டாங்ஸிங் அரசு கேள்வி மேல கேள்வியா கேப்பா, நீங்க யாருக்கு எதுக்கு திருட்டுத்தனமா இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க யாரு எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்க மகாராணிக்கு நான் ரொம்பவே விசுவாசமா இருந்தேன், நான் மட்டும்தான் இப்ப அந்த நடந்த விபத்துல இருந்து நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன், என்ன சாவசியம்னு சொல்லி ஒருத்தன் என்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின்லாம் கேட்டு என்ன கொஞ்சம் டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருந்தேன், அவனுடைய இந்த புக் ஆஃப் சுப்ரீம் வெப்பன்ஸ் சொல்லி ஒரு புக்கு ஒன்னு தேவைப்படுதா, அது எங்க இருக்கும், மகாராணி எங்க வச்சிருந்தாங்க அது என்கிட்ட சொல்லுங்க இல்லைனா உங்களை கொன்றுவேன்னு சொல்லி அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னதும் அப்படி அந்த புக்குக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தமா, எதுக்கு அந்த புக்கு வேணுமா அப்படின்னது எனக்கு அதெல்லாம் அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சரி அந்த புக்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு டாங்ஸிங் அரசி கேட்கறதுக்கு முன்னாடி வேகமா மியாமராங் கேப்பா. மியாமராங் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படிங்கறத டாங்ஸிங் அரசி பாத்துட்டு ஓ நீ ஏன் அதை கேட்க அப்படின்ட்டு மியாமராங் கிட்ட கேட்டதும் இல்ல லீஜியாங் அவங்களோட அம்மா இறந்ததுக்கு இந்த புக் ஆஃப் சுப்ரீம் வெப்பன்ஸ் காரணம்னு சொல்லி நான் ஒரு தடவை கேள்விப்பட்டேன், ஒருவேளை லீஜியாங்க்கும் அந்த புக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம், அதனால சாவசியம் எதுக்கு இதுல குறுக்க வரான் அதை நினைச்சுதான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு மியாமராங் சொல்லுவா. இது நல்ல விஷயமா இருக்கே நமக்கு ஏதோ ஒன்னு கிடைக்குதே அப்படின்ட்டு டாங்ஸிங் அரசியோட மனசு நினைக்கும். அப்ப அந்த புக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த லேடி இருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்டதும் அவங்க எனக்கு அந்த புக்கை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மட்டும் சொல்றேன், அவங்க வந்து மகாராணி அந்த புக்கை ரொம்பவே பாதுகாத்து வச்சிருந்தாங்க, மகாராணியோட ஹஸ்பண்ட் தான் அந்த அவரோட குருஜி தான் அந்த புக்கை எழுதினாங்க, அந்த குருஜிக்கு ஒரு சீடன் இருந்தான், அந்த சீடன் தான் ஜியாங் பாணி அவங்களோட அப்பா. அப்ப அந்த புக்கு ஒரு லேடி கிட்ட இருந்தது, அந்த லேடி கிட்ட போய் அவங்க வாங்குறதுக்காக போயிருந்தாங்க, ஏன்னா தன்னோட மாஸ்டர்ஸ் ஆஃப் வெப்பன் அவர் கைப்பட எழுதின புக்கு அந்த புக்கு அவர்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு வாங்குறதுக்காக அவங்க போயிருந்தாங்க, எனக்கு இது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த புக்கு கிடைச்சிருச்சு, அதை பொத்தி பொத்தி அவங்க வச்சிருந்தாங்க. மகாராணியுமே யார்கிட்டயும் அந்த புக்கை காட்டல அப்படின்னதும் நம்ம டாங்ஸிங் அரசிக்கு ஒண்ணு ஞாபகம் வரும், அந்த புக்கு அந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த புக்கு இருக்காது, இந்த புக்கு எங்க போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு முகமுடி போட்டவன்ட்ட கேட்டதும் ஒருவேளை அந்த தீ பிடிச்சிருந்தா அதுல எரிஞ்சிருந்திருக்கலாம், மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக இப்படி பாக்ஸ் மட்டும் பேருக்கு வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்ல இதான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப சரி இந்த புக்க பத்தின எந்த ரகசியமும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது நீங்க என்கிட்ட சொன்னீங்களா, இது எதுவுமே நீங்க வேற யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிருவாங்க. அப்ப ஞாபகம் பாத்துட்டு நீ இப்ப இதுல என்ன நினைக்கிற, நீ அந்த குடும்பத்தால நீ ரொம்பவே பாதிக்கப்பட்டல அந்த லீ ஃபேமிலி எல்லாம், நீ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு மியாமராங் கிட்ட கேட்டதும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னதும் ஒண்ணுமா புரியல, நீ ஏன் இப்ப உனக்கு தெரிஞ்ச உண்மையை போய் நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது ரிவெஞ்ச் எடுக்க கூடாது, ஜாவ்சியோ பண்றது வந்து லீஜியாங்க விட அவன் மேல போகணும், லீஜியாங்க விட தான் உயர்ந்து நிக்கணும்னு நினைச்சுதான் பண்றான், ஆனா நீ பண்றது அந்த ஜியாங் பாணிக்கும் லீ ஃபேமிலிக்கும் இடையில பெரிய விரிசலே ஏற்படலாம் அப்படின்னதும் அவளுக்கு அது நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மார்னிங் காலை அரசபை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சு அமைச்சர்கள் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வந்துகிட்டு இருக்கிற நேரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மியாமராங் நிறுத்துவா, யார் மா நீ அப்படின்னதும் நான் தான் ரொம்ப நாள் ஆச்சுல என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னதும் மியாமராங் நீயா என்னம்மா அப்படின்ட்டு இவர் கேட்பாரு.
தனியா போகலாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புத்தா இஷ்டி கோயிலுக்கு போயிருவாங்க. ஞாபகம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு வருவா. ஏன்னா என் கிட்ட என்ன பேசணும்னு சொன்ன என்ன விஷயம் அப்படின்னதும், எனக்கு தெரியும் இப்ப நீங்க லீஜியாங்கோட அம்மா இறந்ததுக்கு யார் காரணம் நீங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும், உண்மையை நிரூபிக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட மாமாவையும் என்னையும் நீங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவங்க, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன். அந்த குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும், யாரு யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லுமா அப்படின்னதும், அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, உங்க மருமக அதான் இளவரசர் ஜியாங் பானியோட அப்பா தான் அந்த குற்றவாளி அப்படின்னதும், அதை கேட்டு அவர்னா ஷாக்காக அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க.